Hey hello everyone, welcome back to Multitasker Presents Siblings. இந்த வீடியோ நம்ம அப்படி என்ன பார்க்க போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பிடிச்ச நாளை பத்தி தான் பேச போறோம். நமக்கு என்ன ரொம்ப பிடிச்ச நாள்னு நிறைய பேர் நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. சண்டே. சோ சண்டே பத்தி என்ன பேச போறோம் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா சண்டே வந்து எதனால ஹாலிடேன்றதுதான் நம்ம பார்க்க போறோம். நம்ம நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, அதனாலதான் அதை பத்தி பேசலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். சோ இந்த வீடியோ கடைசியில சண்டே எதனால ஃபுல் லாக்டவுன் அப்படின்றதையும் பார்க்க போறோம். தேடி பிடிச்சி ஒரு மூணு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பிடிச்சிருக்கேன். சோ அதையும் சொல்றேன். சோ வீடியோ மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. ஒருவேளை இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் வைக்கோங்க, அப்பதான் நாங்க போற வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம எல்லாரும் ஒரு நாள் யோசிச்சிருப்போம்ல சண்டே எதனால ஹாலிடே அப்படின்றது. அது மட்டும் இல்லாம நம்ம வீக்கெண்ட் வீக்கெண்ட் சொல்றோம். சோ ஜாலியா நம்ம இருக்க ஒரே நாள் அது மட்டும் தான் நமக்கு ரொம்ப பிடிச்ச நாள். சோ அது கிடைக்கிறதுக்கு ஒருத்தர் வந்து ரொம்ப போராடி இருக்காரு. சோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம். நார்மலா பாத்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி படி பாத்தீங்கன்னா வந்து இந்த வாரத்தோட கடைசி தான் வந்து சண்டே. அங்கிருந்தா இது முதல்ல ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னா அவங்க காட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் சிக்ஸ் டேஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி ஏழாவது நாள் சண்டேல வந்து ரெஸ்ட் எடுப்பான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலதான் அந்த கிறிஸ்டியன் பீப்புள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா கோவிலுக்கு போய் அவர் வர்ஷிப் பண்ணுவாங்க. இதுதான் அவங்க வழிமுறையாகவும் இருந்திருக்கு. பட் நம்ம ஹிந்துசம் பத்தி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து சண்டே தான் வாரத்தோட முதல் நாள். நீங்க உங்களுக்கு தமிழ்ல வாரம் தெரியும் அப்படின்னா பாத்தீங்கன்னா நாங்க படிச்சிருப்போம் சின்ன வயசுல இருந்து ஞாயிறுல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். அதுதான் நம்மளோட வாரத்துல வந்து ஞாயிறு தான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த வீக் சொல்றாங்க. ஸோ நமக்கு எதனால சண்டே அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அன்னைக்கு தான் வந்து எல்லா சாமியும் வந்து கும்பிடுறோம். ஸோ அதனால நமக்கு அது ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த வீக்கும் அப்பத்திலிருந்து தொடரப்பட்டு வந்திருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிரிட்டிஷுக்கு வந்து இது ஏழாவது நாள், அதாவது அவங்க வர்ஷிப் பண்ற டேன்றதுனால அவங்க வந்து ஹாலிடேவாக கொண்டாடுறாங்க. அது வந்து கிட்டத்தட்ட அவங்களோட வழிமுறை, அதாவது அதுதான் அவங்க வந்து ஃபாலோ பண்றாங்கன்றது நான் அப்பவே சொன்னேன் இல்லையா. ஆனால் இது இந்தியா படி நமக்கு அது கிடையாது, நம்ம ஹிந்துசம் தான் மோஸ்டா நம்ம ஃபாலோ பண்றோம். நமக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை, அதாவது அதுதான் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த வீக். அன்னைக்குதான் நம்ம எல்லா சாமியும் கும்பிடுறோம். நம்ம கிறிஸ்டியன் ஆட்டி மட்டும் கிடையாது, அவங்க வந்து சண்டே வந்து லாஸ்ட் டே ஆஃப் த வீக், பட் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த வீக். அப்போ வந்து நமக்கு 18th என்னது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து பிரிட்டிஷால் தான் ரூல் ஆச்சு கரெக்டாக. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ஆளுங்கெலாம் வந்து அப்போலாம் மைண்டில் தான் வேலை பார்ப்பாங்க, அதுக்கு ஒரு லீட் இருப்பாங்க. ஸோ மொத்தமாக வந்து பிரிட்டிஷ் தான் ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தது. ஆனால் நமக்கு வந்து லீவுன்னு ஒன்று கிடையாது, ஏழு நாளுமே நம்ம வேலை செஞ்சு தான் ஆகும். அப்போது நாராயணா மேகாஜி லோகாண்டே, அதுதான் வந்து நம்ம மைண்டோட ஹெட்டுன்னு சொல்லுவாங்க, அவர் தான் வந்து ஹெட்டாக இருந்திருக்காரு. அவர் வந்து 1880s வந்து நம்ம ஆளுங்களுக்கெலாம், அதாவது நம்ம மைண்டில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் ஆறு நாள் வேலை பார்த்துட்டு ஒரு நாள் லீவ் விடலாம், அதாவது அவங்க பிரிட்டிஷ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதே மெத்தடில் வந்து இங்கேயும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அன்னைக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி, அதாவது பிரிட்டிஷ் எல்லாரையும் வச்சுட்டு மெம்பர் கவுன்சில் இருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நான் வந்து லீவ் வந்து சண்டே வந்து ஹாலிடேவாக டிக்ளேர் பண்ணலாம், அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஆனால் இது பிரிட்டிஷ் ஒத்துக்கல. அதுக்கப்புறம் அவர் அதோட விடாமல் 7 கழிச்சு, அதாவது 1890s கரெக்டாக 10th June அப்போது தான் இது சண்டே வந்து இந்தியாவில் ஹாலிடேன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதாவது எல்லாருக்குமே 6 வந்து வேலை பார்த்துட்டு 7th எல்லாருக்குமே வந்து ஒரு நேஷனல் ஹாலிடே மாதிரி இந்தியாவில் வந்து வந்திருக்கு. 1944 இந்த மாதிரி ஐஎஸ்ஓ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் சண்டே வந்து ஹாலிடே, அவங்க வந்து அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு அவங்களோட கிரியேட்டிவ் ஐடியாஸ்லாம் அன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சண்டே ஹாலிடேவாக அவங்க விடுறாங்க. என்னதான் வந்து ஒவ்வொரு நாட்லையும் ஒவ்வொரு மாதிரி இருந்தாலும் முஸ்லீம்ஸ் வந்து எப்போ கும்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத பற்றி பேசிட்டோம். ஸோ முஸ்லீம் பற்றி பேசுகிறோம். முஸ்லீம் வந்து ஃப்ரைடே தான் வந்து காடை வந்து வர்ஷிப் பண்ணுறாங்க. ஸோ வந்து நிறைய நாட்டில் முஸ்லீம் நாட்டில் வந்து என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சண்டே ஹாலிடேவாக அவங்க வந்து கருதுறதில்லை, அதாவது ஃப்ரைடேவாக தான் அவங்களோட ஹாலிடேவாக அந்த வர்ஷிப் டேவாக அவங்க வந்து பார்க்குறாங்க. இருந்தாலும் சண்டே வந்து அஃபிஷியலாக வேர்ல்ட் ஃபுல்லாக வந்து அந்த ஹாலிடேன்னு சொன்னால் ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரனால அவங்க நாட்டில் வந்து ஃப்ரைடேவும் ஹாலிடே வச்சுக்கிறாங்க, சம்டைம்ஸ் சண்டேவும் ஹாலிடேவாக வச்சுக்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அஃபீஷியலாக சண்டே வந்து ஹாலிடே கிடையாது, அதாவது எந்த ஒரு ரூல் புக்கிலுமே வந்து இந்த மாதிரி சண்டே வந்து ஹாலிடேவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. இது எதனால் நமக்கு சண்டே ஹாலிடே விடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நாட்டில் அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரனால நம்ம நாட்டிலே அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இது வந்து வேர்ல்டு லெவல் ஸ்டாண்டர்ட் ஆகிடுச்சு, அதாவது சண்டே வந்து ஹாலிடே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து ஹாலிடேன்றது ஹாலிடே கிடையாது, அது வந்து ஹோலிடே. ஸ்டார்டிங் வந்து வர்ஷிப்ல. ஸோ ஹோலிடேனா கடவுளை வணங்குற தினம், அதை நம்ம வந்து இப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னவோ ஏதோ நமக்கு வந்து கடைசியில் சண்டே வந்து ஹாலிடே, அன்றைக்கி நம்ம என்ஜாய் பண்ணுற டே ஆயிடுச்சு இல்லையா. ஸோ எல்லாரும் நல்லதுக்கு தான். இப்போது சண்டே எதனால் வந்து லாக்டவுனாக வந்து ஃபுல் லாக்டவுனாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்றதை பார்ப்போம். எத்தனையோ ரீசன்ஸ் இருக்குது, பட் வந்து அஃபிஷியலாக எந்த மாதிரியான ஒரு ரீசனும் வந்து அவங்க வந்து போஸ்ட் பண்ணல எந்த வெப்சைட்லையும் சரி. இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் அங்கங்கே கேட்டு பார்த்ததில் என்ன தெரிய வந்தது அப்படி பார்த்தீங்கன்னா தினமும் சில வீட்டிலலாம் வந்து சென்சஸ் எடுக்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி டெம்பரேச்சர் சென்சஸ் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் எடுக்கிறாங்கல்ல. அந்த டைமில் வேறாவது வந்து நம்ம எங்கேயாவது வெளியே போயிருப்போம். இப்போ அப்பா வேலைக்கு போயிருப்பாரு, நம்ம மூணு பேர் தான், அதாவது 4 ஒரு குடும்பத்துக்காங்க, நம்ம 3 தான் வீட்டில் இருப்போம், அப்பா இருக்க மாட்டாருங்க இல்லையா.
ஸோ அந்த டைமையும் வந்து அவருக்கும் செக் பண்ணணும் அப்படின்றதுக்காக வீக்கெண்டில் வந்து எல்லாருமே வீட்டில் குக்கரை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு டெம்பரேச்சர் எடுத்து மொத்த சென்சஸுமே நம்ம தமிழ்நாடு வந்து எடுக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சண்டே அப்போ வந்து யாருமே ஊர் சுத்த மாட்டோம் இல்லையா, முக்காவாசி பேர் ஊர் சுத்தக்கூடாதுன்றதுக்காக தான் இருந்தாலும் சில பேர் சுற்றிட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து ஃபுல் லாக்டவுன் சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு வந்து கிருமி நாசினி தான் வந்து ரோடு ஃபுல்லாக தெரிக்கிறது, அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க, சண்டே வந்து இந்த மாதிரி பூச்சி மருந்துலாம் வந்து தெரிச்சுட்டு போவாங்க, கிருமி நாசினி தான் ரோட்டில் ரொம்ப தெரிச்சு போகுது, வீட்டில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டு போகிறதா நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, சென்சஸ். நம்ம வந்து டெம்பரேச்சர் எடுக்க மூலமா இப்போ நார்மலாக வந்து எத்தனை வைரஸ் வந்து எப்படி பரவுதுன்னு நம்ம வந்து நம்ம எடுக்கிறோம் இல்லையா, டெம்பரேச்சர் எடுத்து இந்த மாதிரி எத்தனை பேருக்கு வந்து இந்த மாதிரி வைரஸ் பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்சஸ் எடுக்கிறோம் இல்லையா. ஸோ வந்து சண்டே மட்டும் வந்து இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தா, அந்த ஊரை வந்து மொத்தமாக நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தா எந்த அளவுக்கு நம்பர் குறையுது, எந்த அளவுக்கு இந்த நோய் கட்டுப்படப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சென்சஸ் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு அன்னைக்கு ஒரு நாள் மூலயமா எவ்வளோ குறையுதுன்றத பார்க்குற மூலயமா, ஸோ இதை லாக்டவுன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா கூடாதா அப்படின்றதையும் பார்ப்பாங்க. ஸோ சண்டேவை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணிக்கணும், முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருங்க, நம்ம கவர்மெண்ட்டுக்கு மோஸ்ட்டாக ஹெல்ப் பண்ணணும்னு தான் அவங்க இப்படி பண்ணுறாங்க. ஸோ அவங்க கரெக்டாக சென்சஸ் இருக்கட்டும், அவங்களோட வேலையை அவங்கள பார்க்க விடுவோம். அது மட்டும் இல்லாமல் சென்சஸ் எடுக்கிற மூலியமாக அவங்களுக்கு எவ்வளோ கம்மியாக வந்து பார்க்குறாங்க இல்லையா, ஸோ பார்க்கட்டும். ஏன்னா வந்து நம்மளுக்கு லாக்டவுன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போவோம், அந்த நோயை கட்டுப்படுத்தவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அப்படி தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கடைசியில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.